ஹலோ ஆல், வெல்கம் டு தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப். நான் ஆர் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனை ரெகுலராக நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் பார்க்கலாம். டிஸ்க்ளைமர், பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் ஆகியவை பங்குச்சந்தை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு இந்த யூடியூப் சேனல் தவிர வேற எந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்டும் இல்லை. நம்மளை ஃபாலோ பண்ணணும்னா தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும், ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு தி ஆக்டிவ் ட்ரேடர் .club அப்படிங்கிற வெப்சைட்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சேனல் ரிலேட்டடான எல்லா குவரீஸ்க்கும் நம்மளோட மொபைல் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எப்படி ஒரு சிம்பிள் பை அண்ட் ஹோல்ட் இன்வெஸ்டிங் சென்செக்ஸ் ஸ்டாக்ஸில், சென்செக்ஸில் இருக்கிற 30 ஸ்டாக்ஸில் பண்ணுறது மூலமாக லாங் டேர்மில் நம்ம ஒரு பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சென்செக்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து 16 செக்டாரோட காம்போசிஷன். 30 ஸ்டாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 16 செக்டார் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு செக்டாருக்கும் டாப் ஒரு ஸ்டாக்கோ அல்லது ரெண்டு ஸ்டாக்கோ இதில் வந்து கம்ப்ரைஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம நேச்சுரலாகவே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க பெஸ்ட்டு 30 ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து லாங் டேர்ம் பை அண்ட் ஹோல்டு மெத்தடு தான். இதில் வந்து எக்ஸிட் எப்படின்னாக்கா, இண்டெக்ஸ்லேருந்து, அதாவது சென்செக்ஸுங்கிற இண்டெக்ஸ்லேருந்து அந்த ஸ்டாக் வெளியே போச்சுன்னா அதை புக் பண்ணிவிட்டு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக என்ன ஸ்டாக் வருதோ அதில் வந்து நம்ம ரீஎன்டர் பண்ணிக்கிற மாதிரி நான் இதை கேல்குலேட் பண்ணியிருக்கேன். கேல்குலேஷன் வந்து சிஏஜிஆர் மெத்தடில் பண்ணல, அப்சல்யூட் ரிட்டர்ன் மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்டார்ட் டேட் வச்சுட்டு ஒரு எண்ட் டேட் வச்சுட்டு அதுக்குள்ளே எவ்வளோ ப்ரைஸ் கெயின் ஆகிருக்கு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அதை எவ்ரி இயருக்கு எவ்வளோ வந்து நமக்கு அது டிவைட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருக்கோம். டிவிடெண்ட் ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம இதில் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். அதை எடுத்துருந்தால் இன்னும் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், அந்த ஸ்டார்ட் டேட்டில் லம்சமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் கேல்குலேட் எடுத்திருக்கேன். எஸ்ஐபி கிடையாது. அண்ட் பையிங் ஆன் டிப்பு, அந்த பர்டிகுலர் இயரில் இருக்கிற லோயஸ்ட் ப்ரைஸில் பை பண்ண மாதிரி நான் எடுத்திருக்கேன். செல்லிங் ஆன் டாப் நமக்கு கிடையாது. எக்ஸிட் மெத்தட் வந்து நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் ரீபேலன்ஸ் ஆகும்போது எந்த ஸ்டாக் வெளியே போதோ அதில் இருந்து எக்ஸிட் பண்ணிவிடுவோம். ஃப்ரெஷ்ஷாக வர ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெத்தடு. பட் இங்கே என்னன்னாக்கா, நான் ஜஸ்ட்டு கேல்குலேஷனுக்காக ஒரு பர்டிகுலர் இயரில் எந்த இடத்துல க்ளோசிங் பாயிண்ட்டாக வச்சுக்கிறேனோ அந்த இயரில் இருக்கக்கூடிய டாப் ப்ரைஸை வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு டென்டேட்டிவ் எக்ஸாம்பிள் தான். பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டஸ் நாட் கேரண்டி ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ். இதே மாதிரி ஃபியூச்சரில் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2024 நவம்பரில் மார்க்கெட் வந்து கரெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் போயிட்டு நம்ம புக் பண்ணோம்னா இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ வந்து பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்திருக்கேன். லாங் டேர்மில் நம்ம எப்படி வெல்த் கிரியேட் பண்ண முடியும், ஏன்னா இப்போ நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். எந்த ஸ்டாக்கு எந்த செக்டாரில் போய் பண்ணுறது, டாப் இன்வெஸ்டர்ஸ்லாம் எதில் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு பெரிய ஒரு நம்ம யாருமே கண்டுபிடிக்காத ஒரு மல்டிபேக்கரை கண்டுபிடிச்சா தான் நம்மளால் பெரிய பணம் பண்ண முடியும் அப்படின்லாம் நினச்சிக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நம்ம ஸ்ட்ராங்கான கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போனாலே நம்மளால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கமாடிட்டி பண்ணுறவங்க ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு பண்ணுறாங்க. க்ரூட் ஆயிலே பண்ணிகிட்டு இருக்காங்க, அல்லது கோல்டுலேயே பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் நேச்சுரல் கேஸே பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவே இண்டெக்ஸில் பண்ணுறவங்க பேங்க் நிஃப்டி மட்டும் பண்ணுறவங்க இருக்காங்க, நிஃப்டி மட்டும் பண்ணுறவங்க இருக்காங்க. இங்கே வந்து நமக்கு ரிஸ்க்கை டிவைட் பண்ணி தான் பண்ணுறோம். 30 ஸ்டாக்ல வந்து ரிஸ்க் டிவைட் ஆகுது, 16 செக்டாரில் வந்து டிவைட் ஆகுது. லாங் டேர்மில் நம்ம இதை எடுத்துகிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங்கும் இங்கே இண்டெக்ஸ் ரீபேலன்ஸ் ஆகும்போது ஆகிடுது. லாங் டேர்மில் எடுத்துகிட்டு போகும்போது மார்க்கெட் எஃபிஷியன்சி தேரி மாதிரி அது கண்டிப்பாக உங்களுக்கு இண்டெக்ஸில் டைரெக்டாக கொடுக்குற ரிட்டர்னையாவது கொடுக்கும். அப்படி இல்லை, நம்ம கரெக்டாக பை ஆன் டிப் எடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன், இண்டெக்ஸை பீட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். ஸோ இதுக்கு உங்களுக்கு வேண்டியது வந்து பை ஆன் டிப்பில் பை பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி வேணும். ஒவ்வொரு ஸ்டாக்கும் அதோட ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணிக்கணும். இது வந்து மார்க்கெட்டை டைம் பண்ணுறதுன்னு சொல்கிறோம், எக்ஸாக்டாக பண்ண முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம லோயஸ்ட் டைமில், லோயஸ்ட் ப்ரைஸில் வந்து டைம் பண்ணிடணும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்டாக இருந்தால் நம்ம அது லோயஸ்ட் ப்ரைஸாக எடுத்துக்கிறோம் டெய்லி டைம் ஃப்ரேமில். அது அந்த மாதிரி அந்த ஸ்டாக்கில் ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்டு வரும்போது எடுக்கலாம். அப்படி இல்லைனா 200 மூவிங் ஆவரேஜ் வந்து ப்ரைஸ் டச் பண்ணும்போது எடுக்கலாம். ஏன்னா 200 மூவிங் ஆவரேஜ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும். இது ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் நம்ம சேனல்லே இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி படியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி எதுக்காக இதை பண்ணணும், நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பண்ணிடலாம், ஈடிஎஃப்லேயே பண்ணிடலாம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எதுவும் தெரியாது, உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல மார்க்கெட்டை அப்படிங்கிற பட்சத்தில்
நீங்க வந்து பேசிவ் இன்வெஸ்டிங்க்கு தான் போகணும். அப்ப பேசிவ் இன்வெஸ்டிங் போகும்போது நீங்க மியூச்சுவல் ஃபண்டோ ETFஓ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்லயோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு அட்வைசர் டீம் இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ அல்லது நீங்க ஒரு பேங்க் மூலமா பண்றீங்கன்னா உங்களுக்கு அசட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, அவங்க உங்க அசட்டை மேனேஜ் பண்ணுவாங்க, அதுல வர ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிக்கணும், நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, லேர்ன் பண்ணிக்கிட்டாலோ அல்லது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னாலோ டைரக்டாக ஸ்டாக்ஸில் இந்த மாதிரி எஸ்ஐபி மாதிரியோ அல்லது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணும்போது எப்படி வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வேரி ஆகுதுங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். நம்மளோட லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ரெண்டு கால்குலேஷன் வச்சுருக்கேன். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 lakhs நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு 25 இயர்ஸில் ஜாபுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் ஒரு 3-4 இயர்ஸில் வந்து நம்ம ஒரு 5 இயர்ஸில் ஒரு 10 lakhs சேவ் பண்ணி நம்ம ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இல்லை வருஷ வருஷம் 1 lakh நம்ம பண்ணிகிட்டே வரனாலும் இந்த 10 lakhs வந்து நம்ம ஒரு 25-27 இயர்ஸில் நம்ம பண்ணிவிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கேருந்து ஒரு 30 இயர்ஸ் நம்ம வைக்கிறோம். 58-60 இயர்ஸ் நம்ம ரிட்டையர் ஆகும்போது நம்மளோட ஃபண்டு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணி கோல் பேஸ்டாக தான் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போது 12% சிஏஜிஆர் ஃபர்ஸ்ட் நான் இண்டெக்ஸோட ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டேன். இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோ அல்லது சென்செக்ஸ்லயோ நீங்கள் டைரெக்டாக ETFலயோ அல்லது டைரெக்டாகவோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு 12-14% சிஏஜிஆர் வந்து அது லாங் டேர்மில் கொடுக்கும். இது வரைக்கும் அப்படி தான் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதை அசியூம் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் ப்ரொஜெக்டட் ரிட்டர்னாக. நம்ம வந்து 12% சிஏஜிஆரில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு 30 இயர்ஸ் எண்டில் பார்த்தீங்கன்னா 3 crores வந்து நமக்கு இங்கே வந்து நம்மளோட கேபிட்டல் வந்து 10 lakhs இருக்கிறது வந்து 30x ஆகி 3 crores வந்து நமக்கு க்ரோ ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுவே நம்ம டைரெக்டாக ஈக்குவிட்டியில் பண்ணுறோம். நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஸ்டாக்ஸில் தான் பண்ணுறோம். ஸோ பெருசாக நம்ம அனலைஸ் பண்ணி ஒன்றும் பண்ணலை, சென்செக்ஸ் ஸ்டாக்ஸில் பண்ண போகிறோம். அதில் லம்சம்மாக மார்க்கெட் டிப் ஆகும்போது பை பண்ணிக்க போகிறோம். அதில் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டாக் வெளியே போகும்போது ரீபேலன்சிங் போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் பண்ணிக்க போகிறோம். அதில் எக்ஸிட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வர ஸ்டாக்கு திரும்ப டிப் வெயிட் பண்ணி பை பண்ணிட போகிறோம். அப்போது நம்மளோட சிஏஜிஆர் வந்து 21% அப்ராக்சிமேட்டாக 20% இருந்ததுன்னா இந்த 10 lakh வேல்யூ 30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 30 crores மாறுது. அப்போது 12%க்கும் 20%க்கும் 10x வந்து உங்களுக்கு க்ரோத் வந்து மாறுது. இங்கே 30x ரிட்டர்ன் கொடுத்தது, இங்கே 300x ரிட்டர்ன் கொடுக்குது. ஸோ அப்போது ஏன் நம்ம அப்போ டைரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ரீசன். நீங்கள் இப்போ லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 14-17% அந்த மியூச்சுவல் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ETFல பண்ணுறீங்கன்னா 12% கிடைக்கும். அண்டு நீங்கள் டைரெக்டாக ஈக்விட்டியில் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் டிப்லேருந்து பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3% தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது மார்க்கெட் டிப்லேருந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்செக்ஸ் ஸ்டாக்ஸில் வந்து உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நான் திரும்பவும் சொல்லிடுறேன், பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டஸ் நாட் கேரண்டி ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ். இது எல்லாமே டென்டேட்டிவ் கோல் பேஸ்டு கால்குலேஷன் தான். ஸோ 20% சிஏஜிஆர் மந்த்லி 2% ரிட்டர்ன்ஸில் நம்ம பண்ணிகிட்டே போனால் கூட லாங் டேர்மில் நம்மளோட ஃபண்டு இந்த 10 lakhsங்கிறது எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுங்கிறத நம்மளே இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் நம்மளோட வெல்த்தில் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம டைரெக்டான ஈக்விட்டி இன்வெஸ்டிங்க்கு போகிறோம். அதுலேயும் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக எப்படி பண்ணிக்கலாம், ரொம்ப போயிட்டு வெளியில் நமக்கு தெரியாத ஸ்டாக்கு இல்லை ஒரு பெரிய யாருக்குமே தெரியாத ஒரு ஸ்டாக்கை நம்ம பை பண்ணி வச்சு மல்டிபேக்கர் ஆனால் தான் ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற பாயிண்ட் இல்லாமல் சிம்பிளாக சென்செக்ஸ் ஸ்டாக்ஸு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக்கு எந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் பண்ணாமல் செக்டாரில் டாப் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறோம். இண்டெக்ஸ் ரீபேலன்ஸ் ஆகும்போது ரீபேலன்ஸ் பண்ணிக்கிறோம். லம்சம்லையோ அல்லது எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ கேபிட்டலை ரைஸ் பண்ணிக்கிறோம். அண்டு லாங்கர் டியூரேஷன் ஹோல்டு பண்ணிக்கிறோங்கிற பட்சத்தில் நம்மளால் இந்த காம்பவுண்டிங்கிற மிராக்கிள் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை நான் சென்செக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். January 2010 2020 வரைக்கும் 10 இயர்ஸோட ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டேன். அதேமாதிரி கோவிட் பாட்டம்லேருந்து January 2024 வரைக்கும் 4 இயர்ஸோட ரிட்டர்ன் இங்கே எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் 1 lakh இன்வெஸ்ட் பண்ண மாதிரி 30 lakhs இன்வெஸ்ட் பண்ண மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. நிஃப்டியில் 30 lakhs போட்டதோம்னா 39.60 lakhs அது இருந்திருக்கும். இதில் 1 lakh வந்து 8.81 lakhs அப்படின்னாக்கா 881% ரிட்டர்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கும் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்கிறத எடுத்துக்கிட்டேன். அப்போ டோட்டலாக இந்த ரிட்டர்னை டிவைடட் பை 30 stocks போட்டிங்கன்னா அப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து 782%. அதை 10 இயர்ஸ்க்கு டிவைட் பண்ணிங்கன்னா 78% பர் ஆனம் அப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து சென்செக்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நான் வந்து இங்கே கால்குலேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது வந்து 20% தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 78% அது கொடுத்துருக்கு. மந்த்லி ஆவரேஜ் 2% இருக்கணும்னு சொன்னோம், இங்கே 6.5% கொடுத்துருக்கு. நிஃப்டி நம்ம சொன்னோம் அந்த 12-14% ரேஞ்சில் தான் இருக்குது பாருங்கள்.
இங்கே வந்து கோவிட் பாட்டம்லேருந்து ஒரு மிகப்பெரிய ராலி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 இயர்ஸ்க்கு எடுத்தீங்கன்னா நிஃப்டி நமக்கு அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் இதே 30 இயர்ஸாக எடுத்திங்கன்னா இந்த ரிட்டர்ன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா 13-14% தான் இது போய் நிற்கும். சென்செக்ஸ் ஸ்டாக்ஸ் அதே பீரியடில் பார்த்தீங்கன்னா 64% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இங்கே 78 இங்கே 64 கொடுத்துருக்கு. மந்த்லி அவரேஜ் 5.33% கொடுத்துருக்கு. நீங்கள் வேணா இந்த ஸ்டாக்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இந்த இயரில் வந்த டிப்பு ப்ரைஸையும் January 2024 ப்ரைஸையும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கோவிட் பாட்டத்தோட டிப்பு ப்ரைஸையும் January 2024 ப்ரைஸையும் எடுத்துக்கோங்க. எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இதில் டிவிடெண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு ஸ்டாக் ப்ரைஸ் ரிட்டர்னை மட்டும் தான் எடுத்திருக்கோம். இதில் ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகிருக்கும், நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதையும் நம்ம எதுவும் எடுத்துக்கல. போனஸ் ஷேர்ஸ், ரைட்ஸ் இஷ்யூஸ் எதுவுமே எடுத்துக்கல, டிவிடெண்ட்டையும் எடுத்துக்கல. ஜஸ்ட் ஸ்டாக் ப்ரைஸ் கம்பேரிசனுக்கே இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது அப்படிங்கும்போது நம்ம சொன்ன இந்த ரிட்டர்ன்ஸை வந்து நம்மளால் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக நான் இதை அவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக சென்செக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வச்சே நம்மளால் லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் நான் கம்மிங் வீக்கில் நிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸை வச்சும் இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக திரும்பவும் சொல்கிறேன், பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டஸ் நாட் கேரண்டி ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ். ஒரு டென்டேட்டிவ் ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்திருக்கோ அதை வச்சு தான் நம்ம ஃபியூச்சரை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி வச்சு நம்ம இதை ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா உங்களோட கோல் பேஸாக நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஒரு பை ஆன் டிப் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களால் கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டை பீட் பண்ணுற ரிட்டர்னை பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸோட நம்ம சேனலில் நான் உங்களை சந்திக்கிறேன். நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.